நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பாரம்பரிய சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா மத்திய மாநில அரசின் சித்த மருத்துவர் சான்றிதழ் பெற்று மனித குலத்தின் அனைத்து நோய்களுக்கும் அரிய வகை இயற்கை மூலிகைகளை கொண்டு தீர்வு கண்டு குணமாக்க முடியும் என்று நோயாளிகளை குணப்படுத்த வருகிறார் தமிழகம் எங்கும் சித்த மருத்துவர் டி சித்தா செல்வா 110 காந்தி சாலை நாகூர் மெயின் ரோட் திருமலை ராயப்பட்டினம் நடன காளியம்மன் கோவில் எதிரில் காரைக்கால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9597793893 Hi viewers, welcome to our channel. In the channel, subscribe பண்ணலை நான் subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொடுகை போக இளநரை தடுக்க கூந்தல் வளர இந்த எண்ணெய் போதுமாம் தலைக்கு என்ன பராமரிப்பு செய்தாலும் சரியான எண்ணெயை தேர்வு செய்ய முடிவதில்லை என்பவர்கள் இந்த மூலிகை எண்ணெயை பயன்படுத்தலாம் இதை தயாரிக்கும் முறை எளிதானதும் தான் முடி வளர்ச்சிக்கு சரியான பராமரிப்பு போதுமான ஊட்டச்சத்து அவசியமானது இவை நிறைவாக இருந்தாலே முடி வளர்ச்சி பிரச்சனைகளை கடந்து நன்றாக இருக்கும் ஆனால் முடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் எண்ணெய் வகைகளில் கவனம் செலுத்த வேண்டும் முடி வளர்ச்சிக்கு உதவும் எண்ணெய்கள் என்று விதவிதமாக கடைகளில் கிடைக்கிறது ஆனால் அவை எல்லாவற்றையும் விட எளிமையாக கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே கூட முடி வளர்ச்சிக்கு சிறப்பாக உதவும் தேங்காய் எண்ணெயோடு சில மூலிகைகளையும் கலந்து பயன்படுத்துவதன் மூலம் வேகமாக முடி வளர்ச்சியை பெற்றுவிட முடியும் அப்படியான மூலிகை எண்ணெய் தான் இப்போது பார்க்க போகிறோம் இதை தயாரிப்பது எளிது இதற்கு தேவையான பொருட்கள் மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவு அவுரி இலை ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி இலை ஒரு கைப்பிடி அளவு நெல்லி வாச்சல் அல்லது நெல்லிக்காய் சிறு கைப்பிடி அளவு கடுகு எண்ணெய் சிறு கைப்பிடி அளவு அதிமதுரம் சிறு கைப்பிடி அளவு வெந்தயம் சிறு கைப்பிடி அளவு நாட்டு பசும்பால் 100 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் 250 மில்லி அளவு மூன்றையும் சுத்தம் செய்து சாறு எடுக்கவும் தனித்தனியாக சாறு எடுக்க வேண்டும் பிறகு நெல்லி பச்சல் கடுகுக்காய் அதிமதுரம் வெந்தயம் நான்கையும் அரை லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து அவை ஒரு டம்ளர் ஆகும் வரை சூண்ட வைக்க வேண்டும் இத்துடன் பால் தேங்காய் எண்ணெய் இரண்டையும் கலந்து அடிக்கனமான பாத்திரத்தில் வைத்து மிதமான சூட்டில் வைக்கவும் நீர் முழுவதும் வச்சு எண்ணெய் மட்டும் இருக்கும் போது இறக்குங்கள் ஆறியதும் எடுத்து கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி சமளவு தேங்காய் எண்ணெய் கலந்து தலைக்கு தேய்க்கலாம் மருதாணியும் அவுரியும் கரிசலாம் கண்ணியும் முடிக்கு நிறத்தை தக்க வைக்க உதவும் நெல்லிக்காய் முடிக்கு போஷாக்கு கொடுக்க செய்யும் முடிக்கு ஊட்டம் கொடுக்கும் வெந்தயம் கூந்தலுக்கு மென்மையை அளிக்கும் பால் கூந்தலை சுத்தம் செய்யும் கடுகுக்காய் அதிமதுரம் பொடுகை போக்கும் வாரத்தில் 2 நாட்கள் இந்த எண்ணெயை கொண்டு கூந்தலின் உச்சநிலைக்கு மசாஜ் செய்தால் போதுமானது இந்த எண்ணெய் பயன்படுத்தும் போது வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் பொடுகு இளநரை கூந்தல் வளர்ச்சி மூஞ்சிற்கும் உதவும் இந்த மூலிகை எண்ணெய் நிச்சயம் உங்கள் கூந்தல் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் நாள் கணக்கில் இல்லாமல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தயாரித்து பயன்படுத்துங்கள் இதை வளரும் குழந்தைகள் முதல் ஆண்களும் பயன்படுத்தலாம் எண்ணெய் குளியல் செய்யவில்லை என்றாலும் இரவு நேரத்தில் இதை தடவிக்கொண்டு மசாஜ் செய்து ஊற வைத்து மறுநாள் காலையில் தலைக்கு குளிக்கலாம் இது உடல் உஷ்ணத்தையும் போக்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தகுந்தது கே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ